ஹலோ அனிமல் லவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க அனிமே இன்ஃபினிட் டென்ரோகிராம்ல எபிசோட் லெவன தான் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பாக்கலையா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும் சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு பிளாஷ்பேக் வச்சுதான் இந்த எபிசோடைய ஆரம்பிக்கிறாங்க நான் பிறந்த இடம் அது வந்து லண்டன் ஆனா அன்னைக்கு அன்னைக்கு வந்து என்னோட ஹோம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எங்க அப்பாவை பத்தி சொன்னா அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் அதே மாதிரி எங்க அம்மாவை பத்தி சொன்னா அவங்க ஒரு தீஃபு இதனாலேயே என்னவோ தெரியல அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் எபிலிட்டியும் அப்படி எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அப்பாவுக்கு நிறையவே லாங்குவேஜ் எல்லாமே தெரியும் அதுக்கு மேலே ஹியூமன் சைக்காலஜி அதை பற்றியும் நல்லாவே பூஞ்சி வச்சுருப்பாரு எங்கள் அம்மா கிட்டேயும் நிறையவே திறமை இருக்கு அசால்ட்டாகவே பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கிற ட்ராப் எல்லாத்தையுமே அவங்களால டிசேபிள் பண்ண முடியும் கண்டும் பிடிக்க முடியும் ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயமும் சொன்னதில்லை அதாவது நீ வந்து இதை சூஸ் பண்ணு அதை சூஸ் பண்ணுன்னு அவங்க அதுக்கு பதில் என்னோட ப்ரொஃபஷனை நீயா தேடி கண்டுபிடி அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எப்போ

உங்களுக்காக இருக்கு இது உங்களுக்கான புது உலகம் அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது அதனால வேற வழி இல்லாம அதுக்குள்ள நானும் போக ஆரம்பிச்சேன் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அந்த பையன் வேற யாருமே இல்ல நம்ம ஹூக்கு தான் அங்க ஹூக்கும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஹேய் நீ எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி சண்டை போட்டுனு இருப்ப இதே மாதிரி போச்சுன்னா உன்னையும் நான் கண்டிப்பா ஃப்ரீஸ் பண்றேன் அங்க ஊக்கும் அதே விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் அதாவது இவன் எப்படி ஃப்ரீஸ் பண்றான் ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல ஒரு மாஸ்டர் அன்லீஸ் பண்ண அதையும் அவன் ஆஃப் தான் ஃப்ரீஸ் பண்ணான் ஆனா இது வரைக்கும் பேபிலோனியும் சரி மாத்த மாஸ்டரையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ண முடியல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதாவது ஹை லெவலா இருக்கணும் அதுக்கு இல்லைன்னா அவன் டார்கெட் பண்ற விஷயம் அது அங்க இப்படி யோசனை இருக்கும் அவனுக்கு சில பல பர்சன்டேஜ் தான் ஞாபகம் வந்து அதை வச்சு தான் அவன் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த மாசுல தாக்கிட்டு அப்படியே நம்ம ஹூக்க தாக்கலன்னா பேபில அங்க பயங்கரமா கத்துறா நீ வந்து தள்ளி போகணும் ஆனா ஹூக்கு பார்த்தா அதே விஷயத்தான் யோசனை இருக்கான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவன் கம்மியான அளவுல தான் ஃப்ரீஸ் யூஸ் பண்றான் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது ஹியூமன்ஸ் மேல டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுமா என்ன ஏன்னா அந்த ட்ரேட மேல அவன் மொத்தமா யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டான் அதுக்கும் மேல இவனோட எம்பரியோ சைகோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு ஆனா என்னால ஒரே ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்ல முடியும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்ட்ரவல் இருக்கு

ஸ்கில் வந்து எப்படி ஒர்க் நானும் பிளாஸ்மா வெப்பனை நிறைய ஹியூமன்ஸை கொண்டு இருக்கேன் கேம்ஸ்ல அது படி பார்த்தா நீ வந்து எப்படி இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றனா ஒரு ஒரு கிரியேச்சருக்கும் பர்சன்டேஜ் படி வேரி ஆகுது அதுதானே அது ஒரே கிரியேச்சரா இருந்தா ஓகே அது வந்து ஒரே டைம்ல நம்மளால பயன்படுத்த முடியும் இதுவே வேற வேற கிரியேச்சர் வந்து தாக்க ஆரம்பிச்சா உன்னால ஒரே டைம்ல அதை வந்து பண்ண முடியாது ஹியூமனோட பர்சன்டேஜ் அது வந்து ஏழு அப்போனா என்ன அர்த்தம் உன்னால என்னோட உடம்புல ஏழு பர்சன்டேஜ்க்கு தான் ஃப்ரீஸே பண்ண முடியும் அதனாலதான் நீ ஒவ்வொரு அட்டாக்கா தாக்கி ஃப்ரீஸ் பண்ண பாக்குற அதுதானே பரவாயில்ல நீ வந்து ஒரு பெரிய டிடெக்டிவா இருக்க உனக்கு வந்து இந்த மாதிரி டைம்ல இது ஃபிட் ஆகலை நீ வந்து ஏதோ ஒன்னு சொல்ற இருந்தாலும் அது தப்பா தான் இருக்கு உன்னோட வார்த்தைகள் அலையே என்னால சொல்ல முடியும் அதாவது நீ வந்து பொய்யதான் சொல்றேன்னு உன்ன மாதிரி ஆளுங்களை ஏன்னு எனக்கு தெரியல மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாவும் ஹேட் பண்ணும் அப்படின்னு தோணுது நீ வந்து ரே மாதிரியே தான் இருக்கிற இந்த உலகத்தை நீ மாதிரி பாக்காம ஒரு சாதனமான உலகமா தான் பாக்குற இருந்தாலும் உன்னோட செயல் அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்ன மாதிரி ஆளுங்களோட ஆட்டிடியூடு ஆக்ஷன்ஸ் தான் சரியில்லை அதுக்கு மேல நீ எதுக்கு பிராங்க்லிங் கூட சேர்ந்த அந்த விஷயம் வந்து எனக்கு சரியா தெரியல ஆனா சேர்ந்தனால நீ இப்படி பண்றியா இல்ல எதுக்கு இப்படி பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா ரேவே எங்க இருந்தாலும் அவனும் எப்படி தான் ஃபீல் பண்ணுவான் நீ மத்தவங்களை இரிட்டேட் ஆகுற மாதிரி தான் ஒரு பர்சனா இருக்க இப்படி அவன் இரிட்டேட் பண்ற மாதிரியே அங்க நிறைய விஷயத்த சொல்றானா இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான் இதனால ஆளு ரொம்ப கடுப்பாயிட்டு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க திடீர்னு அவன் யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்ல அந்த இடமும் மொத்தமா புக மூட்டமாயிட்டு இப்பதான் அந்த புக மூட்டமும் ஆரம்பிக்குது உள்ள ஊக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான் ஆமா இவன் வந்து யாரு அப்போ நான் கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணிருக்கானா என்ன அப்போ இது கண்டிப்பா எம்ப்ரியோட ஸ்கில்லா தான் இருக்கும் அது கிட்டதான் ஏதாச்சும் மேஜிக் பண்றப்ப ஸ்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ஊக்கும் ஒரு மாதிரி மாதிரி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அந்த யூகோவோ புகமூட்டத்தை எல்லாம் கலப்பி விடுறான் இருந்தாலும் அவன் அதுல இருந்தும் தப்பிக்கிறான் அட இவனால பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்தும் தப்பிக்க முடியுது அதுக்கு மேல இவன் கிட்ட இப்படி அந்த கேலிபர் அந்த ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும் எப்படி இவனோட எம்ரிக்கு இந்த மாதிரி ஸ்கில் இருந்தது இப்படி இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் என்ன யோசனை இருக்க அதாவது நீ எவ்வளவு நேரமா என்ன அனலைஸ் பண்ண அப்படின்னு இருந்தே யோசிச்ச ஆனா உண்மையை சொன்னா எவ்வளவு நேரமாவே நான் தான் உன்னை அனலைஸ் பண்ணிருந்தேன் அப்புறம் தான் அங்க ஹியூகோக்கே புரியுது அதாவது எவ்வளவு நேரமா அவன் இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங்னு சொல்லியிருப்பான்ல அது எல்லாமே இன்னமும் கொஞ்சம் டைம் ஆக்குறதுக்கு தான் ஏன்னா அப்பதான் இந்த ஃபார்ம் அவனால் மாற முடியல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் இந்த ஃபார்முக்கு வந்தேன் இந்த ஃபார்மில் என்னால் ஈஸியாகவே தோற்கடிக்க முடியும் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறாங்க

அப்படி தான் கேட்டாகணும் அதாவது நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் விளாடணும் அதே மாதிரி இந்த டியூஎல் சிட்டி இது வந்து உண்மையிலேயும் யூஸ்லெஸ்ன்னு நான் உங்களுக்கு காட்டணும் அங்கே இதனால ரேக்கும் அங்கே ஒரு மாதிரி கடுப்பாகுது அங்கே ஃப்ளமிங்கும் சொல்கிறான் இன்னொரு ஒரு விஷயம் இதனால என் மேலே யார் கோவமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நான் அவமானம் பற்ற போகிறேன் ஃப்ளமிங்கோ என்ன பண்ணியிருக்கானா பேசிக்கலாம் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ட்ராப்பில் மாட்ட வச்சிருக்கான் ஏன்னா எல்லாருமே சிட்டிலேயும் மாட்டின்னு இருக்காங்க அந்த அரியனாலேயும் மாட்டின்னு இருக்காங்க இதனால் ஃப்ளமிங்கோ ஒரு ஒரு மாஸ்டரை ரிலீஸ் பண்ணால் எல்லாருக்குமே தான் பிரச்சனை அங்கே ரேக்கு இன்னமும் கடுப்பாகுது இவன் நிறையவே நம்மளுக்கு ட்விஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த டைம் லைனோட மியோஸ்மாவை கூட யூஸ் பண்ண முடியல ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட வர வழியும் இல்லை வெஞ்சன்சிஸ் இஸ் மைண்ட் அந்த அட்டாக் வண்டி தான் நம்ம பயன் பார்த்துற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது அவனும் எல்லாத்துக்கும் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே லேடிஸ் அண்ட் ஜென்டல் இப்போ என் கையில் ஒரு ரிமோட் இருக்குல்ல இது வந்து எப்படி வேலை செய்யணும் ஒவ்வொரு ஆறுநூத்தி செகண்டுக்கு ஒரு ஒரு மாஸ்டர் டவுன்ல ரிலீஸ் ஆகும் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கேம்ல இருக்கும் இந்த கேமை தடுக்கணும்னா நீங்க வந்து இந்த ரிமோட்டை போடுங்க ஆனா இப்ப இன்னும் விஷயத்தினா இந்த ரிமோட் இப்ப என் கையில இருக்க போது இல்ல அப்படின்னு சொல்ல அந்த ரிமோட் அப்படியே அந்த மாஸ்டர் ஆர் அந்த மாஸ்டர் குள்ள போயிது இப்ப உங்களுக்கான டைம் வந்திருக்கு அதாவது சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க சிட்டிக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனா இங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க இவங்க தான் இந்த டியூவல் சிட்டியோட மானத்தையை காப்பாற்ற முடியும் இவங்க இந்த ஃபைட்டுக்கு ஜாயின் தான் இந்த சிட்டிக்கு ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்குமே இல்லன்னா ஃபியூச்சரே இருக்காது இதனால இவங்க மூணு பேருக்குமே வேற வழியில எப்படி அதை ஆஃப் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க திரிண்டு அந்த மாஸ்டரோட உடம்புல பயங்கரமான ரேசா ஏதோ ஒரு லைட் வர ஆரம்பிக்குதா அப்புறம் அங்க மெல்லியனாக்கே தெரியுது டேய் நம்மலாம் ஓடி ஆகணும் ஏன்னா அது வந்து அட்டாக் பண்ண போகுது நம்ம மேல இப்ப சொல்ற அத்த செகண்டே அங்க பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாமே அப்படியே வர ஆரம்பிக்குது அதுல இருந்து ஆளு எப்படியோ தப்பிக்க ஆரம்பிக்கிறான் சில பல அட்டாக்ஸும் படுது நீங்க இதே மாதிரி சில பல டேமேஜு இன்னுமும் வாங்கினாலே போதும் நம்மளால வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக் திரும்பவும் பண்ண முடியும் இதே மாதிரி ஆளும் அட்டாக்க வாங்க ஆரம்பிக்கிறான் ஆனா கொஞ்ச நேரத்துலயே அங்க நெம்புசெஸ்ட் சொல்றா நீங்க அட்டாக் வாங்கினது எல்லாமே கரெக்டு தான் ஆனா என்ன ஓ எதுவும் தெரியல இந்த மாதிரி எனக்குள்ள அதெல்லாம் சேமிச்சு வச்ச மாதிரியே தெரியல சரி ஏதோ ஒன்னு அப்பனா நம்ம வாங்குன அட்டாக் வரைக்கும் அந்த டேமேஜை நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் இதனால நிமிஷ வச்சு அவன் பயங்கர வேகமா வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக்க பண்றானா அங்க ஒர்க்கே ஆகல அட இது என்ன கொடுமையா இருக்கு நல்ல வேளை அந்த குதிரை வந்து இவங்கள காப்பாத்தி கொண்டு போக ஆரம்பிச்சது உன்னோட மூஞ்ச பாக்கணுமே உன்னோட மூஞ்சல நல்லாவே எனக்கு தெரிஞ்சது அட இது ஏன் ஒர்க் ஆகல வெஞ்சன்ஸ் அதுதான நீ பாக்குற நான் நாளைக்கு ஒரு சிறப்ப குத்திருப்பேன்ல அதனால உனக்கு ஈரம் வந்திருக்கும்ல அதுல நான் ஒரு விஷயத்தை வச்சிருந்தேன் அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு தான் இருக்கும் அது வரைக்கும் உன்னோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கும் வந்து சேரும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அது ஜஸ்டே ஆகாது அது வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற வெப்பனு அதுக்கும் மேல நீ பண்ற ஒவ்வொரு அட்டாக்குமே எனக்கு தெரியும் உன்னோட எம்பரியோ உன்னோட கியர் எல்லாத்துக்கான ஸ்கில்ல பத்தியும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் முக்கியமா சொன்னா இந்த ஆர்கே எஸ் இதை உருவாக்குனதே உன் அழிக்கிறதுக்கு தான் ஆனா ரேக்க அங்க ஒண்ணுமே புரியல அதாவது ஒரு சுப்பீரியர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு அவன் வந்து எதுக்கு என்ன அழிக்கணும்னு இதை கிரியேட் பண்ணிருக்கானு ஆனா இப்பதான் பிளமிங்கவே அங்க என்ன ஆச்சு அப்படின்னு அந்த விஷயத்தையே புரிய வைக்கிறான் நீ தான் நீ தான் என்னோட பிளான் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ண ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணலான்னு பார்த்தேன் அந்த பொண்ணையும் நீ தான்

அத்தனை வாம்சியும் கொண்டுட்டீங்க இதுக்கப்புறம் அங்க ரேவம் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ணா இப்பதான் அங்க ரேவே சொல்றான் நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த மாஸ்டரை அழிச்சவனும் இது சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ரே நம்ம வந்து அழிக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அதனால நம்மளோட அட்டாக்கும் வெஞ்சன்சஸ் மைனும் ஒர்க் ஆக மாதிரி அதுக்கும் என்கிட்ட ஒரு தீர் இருக்கு அதுக்காக நான் அதை டெஸ்ட் பண்ண போறேன் என்ன சொல்ல வர ஹே நிமிஸ் நீ என்ன தாராளமா நம்பலாம் கவலைப்படாத அங்க போய் நின்று அப்படியே பாக்க ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு பேரும் தெரியுது அந்த பேரை பார்த்து நிற்கும் போது அந்த மாஸ்டர் இவனை தாக்குது அதை வேலை அங்க ரெண்டு பேருமே வந்து காப்பாத்த ஆரம்பிச்சிடறாங்க ஆமா நீ வந்து என்ன பண்ணுந்த உனக்கு என்ன பைத்தியமா நீ அங்க அப்படியே நின்னுந்தா அப்படியே நீ எந்து போயிடுவ நீ கவலைப்படாத அந்த மாஸ்டரோட பேரை நான் பாத்துட்டேன் அங்க சைட்லயே லெல்லியானவ சொல்றாங்க அப்பனா இந்த மாஸ்டரை நம்ம வந்து எப்படி தான் தோக்கடிக்கிறது நம்மளால இந்த மாஸ்டரை அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது ஏன்னா இந்த மாஸ்டருக்குள்ள இன்னொரு ஒரு மாஸ்டரை அவன் உருவாக்கி வச்சிருக்கான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இதை உருவாக்கி இருக்கான் அதனாலே என்னவோ தெரியல நம்ம என்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல ஒர்க்கே ஆக மாத்து ஏ பரவாயில்ல நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க ஆனா ஷார்ப்பா இந்த என்ன பிரச்சனை உன்னால எதுவுமே பண்ண முடியலையே அங்க ரேவே இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் எனக்கு நல்லாவே புரியுது என்னதான் ஒரு சுப்பீரியரா இருந்தாலும் உன்னாலே இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை உருவாக்க முடியல அங்க பிராங்குக்கு இவன் என்ன சொல்ல வரான் அது வந்து புரியவே இல்லை என்னதான் எங்களோட பாசிபிலிட்டி ஜீரோவா இருந்தாலும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் பாசிபிலிட்டி திறக்க தான் போகுது அங்கே நிமிசஸ் தான் சொல்றேன் நம்மளால தோக்கடிக்க முடியுமா மாஸ்டர் நீ வந்து கவலைப்படாத நிமிசஸ் நம்ம கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அதுக்கு நம்ம அங்க இருக்கிற பெர்சன்ஸை கொஞ்சம் தூரமாக்கணும் உங்க சைட்ல லெலியா நான் சொல்றாங்க நாங்க வந்து அதெல்லாம் பாத்துக்கிறோம் நீங்க வந்து முன்னாடி போய் பண்ணுற வேலையை பாருங்க இதனாலயே அவன் அவனோட சில்வர் ஆசை வச்சு அங்கே கிரட்ஜை நிறையவே வெளிக்கொண்டு கொண்டு வரான் அங்கே ஃபிராங்க்க்கு ஒண்ணுமே புரியல அதாவது கிரெட்ஜ இவன் இருந்து எவ்வளோ கொண்டு வரானு அப்புறம் தான் அவன் நல்லா உத்து பாக்கும்போதே தெரிய ஆரம்பிக்குது இந்த சிட்டில இருக்கிற பத்தாயிரம் பேர் ரொம்ப பயத்துல இருக்காங்க அவங்களோட பயத்தை வச்சு தான் இவன் கிரெட்ஜைய உருவாக்குறான் அந்த கிரெட்ஜு உருவாவுதலே ஆளுக்கு புரியுது ஹே நீ வந்து நகர்ந்து போனோம் ஆனா அதுக்குள்ளே கேப்டன் பின்னாடி ஒரு பேரியரையும் உருவாக்குறாரு இட ஒரு வாய்ப்பாச்சு பாக்குது அங்க பிராங்க்க்கும் ஒண்ணுமே புரியல அதாவது எவ்வளவு பிரெஷர உருவாக்கி இதை தான் அவன் பண்ணலான் ஆசப்பட்டானா ரேவும் சம வந்து தாக்கலான்னு பாக்குறான் அதுக்குள்ள சம வேகமா ஹீல் பண்ண ஆரம்பிக்குது கரெக்டான ஹீல் குத்திடுறான் வந்து இன்னும் கிரெஜ்ஜ உள்ள அனுப்ப போறியா என்ன அதெல்லாம் வேலைக்கே ஆகாது யாரு சொன்னா உனக்கே தெரியல நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படி சொல்லிட்டு அவன் பிளாஸ்டர் யூஸ் பண்ண அந்த மாஸ்டர் அப்படியே பத்துக்கு நேரிய ஆரம்பிக்குது பாக்கலாம் எனக்கான நேச்சுரலான இனிமே உன்னால எவ்வளவு நேரத்துக்கு இதை தாக்க பிடிக்க முடியுதுன்னு ஆனா நெருப்பம் அப்படியே அணையுது அணைஞ்சக்க அப்புறம் அங்க எல்லாருமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய வந்து அந்த மாஸ்டரை கொண்டுட்டான் அங்க பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் இங்க எந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றேன் அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் Episodio de Sandy Crane, se